26 April 2023 பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆர்சிபி கேகே டீம்ஸ் கிடையில் மேட்ச் நடந்துச்சு. 10 நாளைக்கு முன்னாடி சந்திச்சப்ப போன முறை கேகே கொடுத்த அடிக்கு இந்த தடவை ஆர்சிபி பதிலடி கொடுத்து பங்கமாரி வந்துடுத்து ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட்ல மாஸ்க் ஆட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்க்கு பல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் கடைசியில மொத்தமா நடந்ததே வேற எந்த சொல்லணும். ஷாஃபிக் இன்ஜுரி கியூர் ஆகிறதுனால ஒன்ஸ் அகைன் விராட் கோலி கேப்டன் வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ண ஆர்சிபிக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த் இருக்கும்போது எதுக்கு சேசிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பவே தப்பு பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் வரதான் செஞ்சது. கேகே டீமுக்கு பேட்டிங் ஓபன் பண்ண ஜேசன் ராய் ஒரு பக்கம் பட்டாசு கொளுத்தி போட்ட மாதிரி படப்படன் பவர் பிளேல பேக் டு பேக் பவுண்டரி செரிச்சு பக்காவா ஸ்டார்ட் பண்ண ஆனா ராய்குடு ஓபன் பண்ண ஜெகதீசனுக்கு அந்த அளவுக்கு பவுண்டரிஸ்ல ரன் ஸ்கோர் பண்ணி கேபிடலைஸ் பண்ண முடியலனாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு டாட் பால்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ் ஆடி ரன் பால் நாக்ல 24 ரன்ஸ் அடிக்க ஒரு கட்டத்துல என்னடா பவர் பிளேல அடிச்ச ரன்ஸ் பத்தாது போலேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஜேசன் ராய் ஷபாஸ் அகமத் டேக் ஆன் பண்ணி மொத்தமா செஞ்சு விட்டுட்டாருன்னு சொல்ற அளவுக்கு அந்த ஒரே ஓவர்ல லெக் சைட்ல பேக் டு பேக் பால்ஸ்ல 6 மேல 6 அடிச்சு பறக்க விட்டு மொத்தமா அந்த ஓவர்ல மட்டுமே 4 6 அடிச்சு 25 ரன் ஸ்கோர் பண்ணி மிரட்டினதோட கேகேஆர் டீமுக்காக மரண மாசா ப்ளே பண்ணி கொடுத்து ஆஃப் செஞ்சுரி போட்டு 56 ரன்ஸ் அடிச்சிட்டு போயிருப்பாரு. அடுத்து ஒன் டவுன்ல அந்த வெங்கடேஷ் ஷேர் ஸ்லோவா ப்ளே பண்ணி சிங்கிள்ஸ் அடிச்சதோட அப்படி இப்படின் கேப்ல 1-2 பவுண்டரிஸ் அடிச்சு ரன் பால் நாக்காடி 30+ ரன் ஸ்கோர் பண்ணி மிடில் ஓவர்ல ஸ்டாண்ட் கொடுக்க ராய் அவுட் ஆனது உள்ள வந்த நிதிஷ் ரானா ஆர்சிபிக்கு ஸ்டார்டிங்ல ஒரு லட்டு சான்ஸ் கொடுத்துருப்பாரு. ராணா 5 ரன்ல இருக்கும்போது அசால்ட்டா தூக்கி அடிச்சு ஆர்சிபிக்கு ஒரு அல்வா சான்ஸ் கொடுக்க ஆனா கிடைச்ச கேட்ச டிராப் பண்ணி சிராஜ் மொத்தமா சொதப்பினதோட மறுபடியும் ஒரு சான்ஸ் தரன்ற மாதிரி 19 ரன்ல இருக்கும்போது ராணா மறுபடியும் ஒரு கேட்ச் கொடுத்துருப்பாரு. இந்த முறை சிராஜ் போலிங்ல இருக்க கைக்கு வந்த கேட்ச ஹர்ஷல் பட்டேல் டிராப் பண்ணிடுவாரு. ஆஹா இதுதான் மேட்ச், ஆர்சிபி மேட்ச் இந்த இடத்துல தான் கோட்டை விட்டுட்டாங்களா சொல்ற அளவுக்கு அடுத்த ஓவர்ல நிதிஷ் ரானா ஆர்சிபி போல செட் ஏகான் பண்ணி பங்கமா 4 அண்ட் 6 அடிச்சு பறக்க விட்டு குயிக் ஃபயர் நாக்காடி 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல 48 ரன் ஸ்கோர் பண்ணிட்டு போக அடுத்து வந்து ஆண்ட்ரஸுக்கு ஆரம்பத்திலே சிராஜ் ஒரு அற்புதமான ஆக்கர் போட்டு கிளீன் பால் எடுத்தாலும் இன்னொரு பக்கம் டெத் ஹவுஸ்ல என்ட்ரி கொடுத்த ரிங்கு சிங் வந்தோடனே ஒரு சிக்ஸ் அடிச்சதோட லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்ல பவுண்டர்ஸ் அடிச்சு ஃபிளரிஷிங் கொடுக்க அதை இன்னும் தரமா முடிக்கிற விதமா டேவிட் விசா லாஸ்ட் ஓவர்ல மரணமா 2 சிக்ஸ் அடிச்சு முடிச்சு விட ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் முடியல கேகே டீம் ஆர்சிபிக்கு 201 ரன்ஸ் அடிச்சா வின் சொல்லிட்டு டார்கெட் கொடுத்தாங்க. சேஸ் பண்ண வந்த ஆர்சிபி டீம்ல கோலி ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி அடிச்சு கோலாகலமா ஸ்டார்ட் பண்ணதோட இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து 5-2+ ஃபயரா பிளே பண்ணி கொடுத்து 1-2 சிக்ஸ் அடிச்சிருந்தாலும் 2+ அதிகமா ஸ்ட்ரைட்ல அடிக்கிறது கரெக்டா நோட் பண்ணி அங்க ஒரு ஃபீல்டர் செட்டப் பண்ணி கேட்ச் பிடிச்சு முடிச்சு விட ஒரு இம்பாக்ட் பிளேயர் இன்னொரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து போலிங் போட்டு சுகேஷ் சர்மா அவுட் எடுத்ததோட அடுத்து வந்த சபாஷ் அகமதுக்கு ஸ்டன்னிங் டெலிவரி போட்டு எல்பிடி ரூல் அவுட் எடுத்து அனுப்பிவிட எதிர்பார்க்கும் விராட் கோலி மட்டும் ஸ்லோவா பிளே பண்ணி ஸ்டன்னிங் டிரைவ்ஸ்ல பவுண்டரிஸும் அடிச்சாலும் அடுத்து வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிளேயரான கிளென் மேக்ஸ்ல ஒரு 5 ரன் மட்டுமே அடிச்சு வருண் சக்கரவர்த்தி ஓரில் தூக்கி அடிச்சு மிஸ் டைம் ஷாட்ல கேட்ச் கொடுத்துட்டு கிளம்ப ஆஹா கேஜிஎஃப்ல ஜிஎஃப் ரெண்டு பேரும் போயிட்டாங்க இப்ப கிங் மட்டும் தான் இருக்காரு என்ன பண்ண போறாங்க தெரியலன்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் முழிச்சிட்டு இருக்கும்போது விராட் கோலி மட்டும் ஆர்சிபி டீமுக்காக ஸ்டாண்ட் பண்ணி பிளே பண்ணி கொடுத்து ஃபேண்டாஸ்டிக் டிரைவ்ஸ்ல 4 அடிச்சு 50 போட்டதோட கூட இருந்த லோம்ரோ ஒரு குயிக் ஃபயர் ஃபிளரிஷிங் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்து சுனில் நாராயண டேக் ஆன் பண்ணி ஸ்டன்னிங் ஷாட்ஸ்ல 2 சிக்ஸ் அடிச்சு சம்பவம் பண்ணி பக்காவா சேசிங் போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது பேக் டு பேக் ஹவுஸ்ல கோலி அண்ட் லாம்ரோ ரெண்டு பேரும் விக்கெட் சிட்டதோட அடுத்து வந்து தினேஷ் கார்த்திக் பிரபுத் சே கூட சேர்ந்து ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் போட்டாலும் சின்ன கிரவுண்ட்ல ஃபீல்டர் கிட்டே அடிச்சுட்டு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாம டபுளுக்கு கூப்பிட்டு விட்டு தேவையில்லாம சுயாஷ் பிரபுத் சார் ரன் அவுட் ஆக தினேஷ் கார்த்திக் ஓரளவுக்கு டீசன்ட் ட்ரை பண்ணாருன்னு சொல்ற அளவுக்கு 22 ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துல வருண் சக்கரவர்த்தி ஓரளவு அவரும் தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டு போக மிச்சம் மீதி இருந்த போனஸ் எல்லாம் தட்டி தட்டி பிளே பண்ணி ரன் ரேட் குறைக்க 5-10 ரன்ஸ் அடிச்சு விட கேகேஆர் டீம் பேட்டிங்ல பங்க பண்ணதோட போலிங்லயும் பிரில்லியன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆர்சிபி டீம் முடிச்சு விட ஆர்சிபி டீம்ல கேஜிஎஃப் காம்போ ஒர்க் ஆல்னா மிடில் ஆர்டர் ரொம்ப சொதப்பிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு இந்த மேட்ச்ல டெத் ஹவுஸ்ல யாருமே ஆர்சிபிக்கு ஒரு ஸ்டாண்ட் அவுட் இன்னிங்ஸ் ஆடி கொடுக்காம அவங்களோட வீக் மிடில் ஆர்டர் பேட்டிங் என்ன எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே நேரம் ஆர்சிபி இந்த மேட்ச் தோத்ததுக்கு முக்கியமான காரணமே கேச்சஸ் வின் மேட்சஸ்ன்றது முக்கியமா எடுத்துக்காம ராணா கொடுத்த 2 ஈஸி கேச்சஸ் டிராப் பண்ணதுதான். அதே நேரம் ரசலால பேட்டிங்ல பெருசா இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலாலும் போலிங்ல ஒரு எக்கனாமிக்கல் பிரில்லியன் ஸ்பெல் போட்டு 2 விக்கெட் எடுத்து மாஸ்க் ஆட்டிடுவாரு. ஓவரால ஆர்சிபியை ஒன்ஸ் அகைன் டாமினேட் பண்ணி தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க கேகேஆர் டீம்.